திட்டத்தை தயாரிப்பதற்காக ஒரு உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த உபகுழு இன்றைக்கு கூடி சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் முதலாவது அறிக்கை வந்து வருகிற ஜனவரி 30ஆம் தேதிக்கு முன்பதாக அந்த அறிக்கை வெளியிடப்படும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து கூட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் மக்களுக்கும் அந்த முதலாவது அறிக்கை வந்து ஒரு 30ஆம் தேதிக்கு முன்பாக உங்களுக்கும் மெட்டாக்களுக்கும் கொடுக்கப்படும். அதுவரையில் நாங்கள் இப்போ நாங்கள் மாத்திரமில்லை, இந்த பல்வேறுபட்ட விஷயங்களில் நிபுணத்துவம் கொண்ட ஆட்களோடையும் நாங்கள் பேசுகிறதுக்கு இருக்கிறோம். ஆகவே அவர்களும் அவர்கள் யார் யாரெண்டெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே தேவையான நேரங்களில் அவர்களையும் கூப்பிட்டு பேசுவோம். ஆகவே இது அடுத்த ஒரு மாதத்துக்கு இது ஒரு தொடர் கூட்டங்கள், நாங்கள் அதுக்கான தேதியில் போட்டு ஒரு தொடர் கூட்டங்களாக நடைபெறும். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து உங்களை சந்திக்கக்கூடிய மாதிரியான தேவைகள் அதிகமாக இருக்காது. இந்தோடைய நாங்கள் 30ஆம் தேதி ஃபைனல் இது வரைக்குள்ள நிச்சயமாக உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு அதை தருவோம், மக்களுக்கும் அது கொடுக்கப்படும். அதுக்கு பிற்பாடு தான் அது வந்து ஃபைனல், அதுக்கு மார்ச் மாதத்துக்கு முன்னே தான் அது இறுதியாக அது ஃபைனலைஸ் பண்ணப்படும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் கூடி பேசி இந்த ஒரு மாதத்துக்குள்ள இதை எப்படி எப்படி செய்கிறேன்னு சொன்ன சில விஷயங்களை பற்றி பேசி முடிச்சிருக்கிறோம். அப்போ தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். தங்களுடைய இந்த தீர்வு திட்டத்தில் இந்த அரசியல் ஜாப்பில் சேர்க்க வேணுமென்று சொன்ன விஷயங்கள் என்ன இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து அதனை ஏற்கனவே ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கணும், அந்த இமெயிலுக்கு அனுப்பலாம். நாளைக்கு ஒரு விலாசமும் கொடுப்பினும், அவர்கள் எழுத்து மூலம் அனுப்புவதாக இருந்தால் அந்த விலாசத்துக்கும் அவர்கள் அனுப்பிக்கொள்ளலாம். 2 மாதம் இருக்குது. ஆகவே அந்த 2 மாதத்துக்கு நாங்கள் யார் யாரோட எல்லாம் பேச வேணுமோ அவரோட எல்லாம் பேசுவோம். Isn't it?